வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு ஸோ அதனால் வேறு டிஃப்ரெண்டாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சாம்சங் மொபைல் ஒர்த்தா வாங்கலாமா அப்படிங்கிறத அந்த வீடியோ இது தமிழ் டக் பாபுஜி சேனல் நான் அவங்க பாபுஜி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைனா இஷ்யூஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே சைனா பிராண்ட் மொபைல் வாங்குறதுன்னா ஒரு நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு நம்ம பார்த்திங்கன்னா ரெட்மி ரியல்மி எம்ஐ விவோ ஓப்போ ஒன் ப்ளஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனா பேஸ்ட் மொபைல் தான் ஸோ அப்போ வந்து நமக்கு இருந்து ஒரே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சாம்சங் மட்டும்தான் ஏன்னா நோக்கியா இருக்குது எல்ஜி இந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக எந்த ஒரு மொபைலுமே அவங்க ரிலீஸ் பண்ணல அதே மாதிரி ஆசூஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்பு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஜி மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ஒன் இயர் மொழி பார்த்தீங்கன்னா அசூஸ் கூட பார்த்திங்கன்னா அசூஸ் ஜென்போன் மேக்ஸ் ப்ரோ எம் ஒன் எம் டூ இந்த மாதிரி நல்லா சூப்பரான ஃபோன்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அந்த லாஸ்ட் ஒன் இயராக அவங்க அந்த சீரீஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணல ஸோ நமக்கு அப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் மட்டும்தான் ஸோ அதனால் அந்த சாம்சங் மொபைல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வாங்கலாமா வேண்டாமா அவருடைய அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சாம்சங் மொபைலில் நம்ம இந்தந்த காரணத்துக்காகலாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்க யூஸ் பண்ணுற டிஸ்பிளே சாம்சங் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எம் சீரியஸ் எஃப் சீரீஸ் அதாவது அந்த பதினஞ்சாயிரம் நம்ம இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த பதினஞ்சாயிரரூபாலேருந்து ரூபாய் இருக்கிற மொபைல் தான் நம்ம பேசுகிறோம் ஃப்ளாக்ஷிப் போனை பற்றியும் பேசலை நம்ம பேசுகிறது இருந்து முப்பத்தஞ்சு அதாவது எம் சீரிஎஸ் எஃப் சீரியஸ் ஏ சீரியஸ் இந்த மூணு சீரிஸில் இருக்கிற ஃபோனை பற்றி தான் பேசுகிறோம் அந்த பதினஞ்சு வரைக்கும் கம்மியாக சில ஃபோன்லாம் அவங்க கொடுக்குறாங்க அதை பற்றிலாம் நம்ம பேசவே முடியாது ஸோ அதை விட்டுடலாம் நம்ம இருந்து தான் நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோனை பற்றி நம்ம ஏன்னா லோ பட்ஜெட்டாக சாம்சங் ஒர்த்தே கிடையாது ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேசலை ஸோ சரி ஓகே நம்ம பாயிண்ட்டு வந்துடலாம் ஸோ அமோல் டிஸ்பிளே சூப்பர் அமோல் டிஸ்பிளே இருந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வரைக்கும் கம்பல்சரி அவங்க வந்து டீஃபால்ட்டாகவே ஒரு ஃபோன் அப்போ கொடுக்குறாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பில்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கம்பல்சரி அந்த அமல் டிஸ்பிளே போட்டு கொடுத்துறாங்க சில ஃப்ளா ப்ராண்டெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாக்ஸிப் ஃபோனில் கூட எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க ஆனால் சாம்சங் இந்த இடத்துல கம்பல்சரி அவங்களுடைய சூப்பரான அந்த அமல் டிஸ்பிளேவை கொடுத்துட்றாங்க சரி அமல் டிஸ்பிளே வந்து எல்சிடி டிஸ்பிளே அப்போ வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்சிடி டிஸ்பிளேவும் நல்ல டிஸ்பிளே தான் ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அது ஒரு பிக்சர் எதுனாலும் சரி ரொம்ப கிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு அமல் டிஸ்பிளே அது மூலம் எல்சிடி டிஸ்பிளே தான் உங்களுக்கு லைஃப் அதிகம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அமல் டிஸ்பிளே லைஃப் கம்மி தான் அது மாதிரி தான் ரொம்ப காஸ்ட்லி தான் ஆனால் யாருமே ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அந்த மூணு வருஷங்கும் போதே அதுக்குள்ளேயெல்லாம் அமல் டிஸ்பிளே ப்ராப்ளம் வராது ஸோ அதனால் இது ஒரு நல்ல பாயிண்ட்டை நம்ம சாம்சங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் இது ஒன்று இருக்குது ஏதாவது சில இந்த அமல் டிஸ்பிளேக்காகவே சாம்சங் ஃபோன் வாங்குறவங்களும் இருக்காங்க ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் ஒன் யுஐ எம்ஐ யூஐ ஆக்சிஜன் ஓஎஸ் ரியல்மி யுஐ இந்த மாதிரி நிறைய யுஏ இருந்தாலும் அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் யுஏயோட காப்பின்னு தான் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா ஒன் யுஐ பார்த்திங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி ஒரு உங்களுக்கு அந்த அது எக்ஸ்பீரியன் பெஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒன் யுஐ வந்து உங்களுக்கு கொடுக்கும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஒன் யூஏயில் நமக்கு இருக்குது அதாவது இதை நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அதாவது ஒரு சப்போ ப்ராசஸர் கொடுத்துட்டு கூட அந்த ஒன் யுஐ வந்து நல்லா ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சாம்சங் வந்து அந்த ஒன் யூஐ மூலமாக நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் உள்ளே இருக்கிற ப்ராசஸர் பற்றி நீங்கள் யோசிக்காமல் யோசிக்காம யோசிக்காமல் இருக்கிற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஒன் யூஐ மூலமாக சாம்சங் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒன் யூஐக்காக நீங்கள் சாம்சங் ஃபோன் வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட் ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேமரா கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த பதினஞ்சாயிரம் வேலை இருந்து அவங்க கொடுக்குற அந்த எல்லா ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறாங்க சோனி சென்சரே யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஓ சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணால் கூட சொல்லலாம் ஆனால் அவங்க சோனி சென்சரே யூஸ் பண்ணுறாங்க ஸோ நல்ல ஒரு இப்போ எம் தேர்ட்டி ஒன் என் ஃபிஃப்டி ஒன் அப்புறம் ஃபோன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைமரி கேமரானாலும் சரி செல்ஃபி கேமரானாலும் சரி எல்லாமே ஒரு நல்ல பெட்ரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி நல்ல கேமராஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துலையும் நமக்கு அரடாக நம்ம எப்படி வாங்கிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு சாம்சங் வந்து வச்சிக்கிறதில்லை ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லாவே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நல்லாவே பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ நாலாவது பாயிண்ட் பவர் பேங்க் என்ன நான் வரைக்கும் மொபைல் பற்றி பேசிகிட்டு இருக்குது திடீர்னு பவர் பேங்க் பற்றி பேசுகிறீங்க ஒன்றும் இல்லை இப்போ சாம்சங் மொபைல் எல்லாமே பவர் பேங்காக தான் வந்துட்டுருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோனி இந்த மாதிரி மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரிலாம் போட்டு வரும்போது ஐயோ இவ்வளோ பெரிய பேட்டரி இவ்வளோ இருக்கோ ஏதோ வெடிச்சிருமோ அப்படின்னா நம்ம பயந்துட்ருப்போம் ஆனால் இப்போ சாம்சங் ஏன்னா சாம்சங் மாதிரி ஒரு ரெப்யூட்டட் ப்ராண்டில் இருந்து ஒரு இந்த மாதிரி பேட்ரி கொடுக்கும்போது நம்ம தைரியமாக அதை யூஸ் பண்ணுறோம் நம்பிக்கையில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி வரைக்கும் இப்போ சாம்சங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் பேட்டரி இருக்கிறது ஏன்னா பேட்டரி தான் எல்லாமே நீங்கள் என்ன தான் பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் இருக்குது பயங்கரமாக இருக்குதுனாலுமே உள்ள ஒரு நல்ல பேட்ரி ஒரு லாங் லைஃப் வர்க்கு உள்ள பேட்ரி இல்லைன்னா அந்த ஃபோனை என்ன உன்னுடைய ஒன்றும் பண்ண ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் ஒரு ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஒரு ரொம்ப நீங்கள் ஹெவியாக ஒர்க் ஏதோ நீங்கள் ஒரு ரெகுலர் ஒர்க் கால் வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறீங்க இல்லை ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க லீவ் வீடியோ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டில் இருந்தால் சார்ஜர் போட்டு உட்காந்துக்கலாம் வெளியே இருக்கும்போது எங்கே போய் சார்ஜ் போடுவீங்க உங்கள் போய் சார்ஜ் வளாகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அதுக்கு ஆனால் இப்போ இந்த இடத்துல சாம்சங் வந்து எல்லா உங்களோட எல்லா ஃபோன்லேயுமே மேக்ஸிமம் அந்த ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கம்பல்சரி கொடுத்துட்றாங்க அது எம் சீரீஸ்லாம் எம் சீரீஸ்லாம் வந்து பேட்ரிக்காகவே கொடுக்குறதா அந்த எம் சீரிஎஸ் ஃபோன்ஸ் இப்போ வந்துருக்கு ரீசெண்டாக வந்துருக்கேன் ஏ ஃபிஃப்டி டூ ஏ செவன்ட்டி டூவில் கூட பார்த்தீங்கன்னா ஏ ஃபிஃப்டி டூ மட்டும் தான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஏ செவன்டி டூவில் ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரி கொடுத்துட்டாங்க ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்சங் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அதாவது இப்போது சாம்சங்கோடைய அந்த எம் சீரீஸ் ஃபோன்லையும் சரி எல்லாத்துலேயுமே அந்த ஏ சீரீஸ் ஃபோன்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபியூச்சர்ஸ் அது உங்களுடைய எல்லா ஃபைலு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பேங்க் அதாவது செக்யூரி ஃபோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த செக்யூரி ஃபோல்ட்ரு எதுக்குன்னா நீங்கள் எல்லாம் ஆப்பும் அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு ஒரு அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட உங்களால் ஷேர் பண்ணவோ அனுப்பவோ முடியாது ஸோ அந்த அளவுக்கு அதாவது நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஷேர் கொடுத்தீங்கனாலும் உங்களால் வெளியே வந்து ஷேர் பண்ண முடியாது அந்த செக்யூர் ஃபோட்டோக்குள்ளேயிருந்து தான் ஷேர் பண்ண முடியும் வெளியே அதுக்குள்ளேயே உங்களால் ஷேர் பண்ண முடியாது அதேமாதிரி உள்ளேருந்து எந்த ஒரு ஃபைலையும் நீங்கள் காப்பி பண்ணி இதுக்கு உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இதை வந்து அவன் எம் சீரிஸ் ஃபோன்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ சீரிஸ் ஃபோன் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ நடக்கிற சைபர் கிரைம் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு நமக்கு தேவையான ஒரு ஃபியூச்சர் தான் அது ஸோ வந்து நாக் செக்யூரிட்டியை வந்து சாம்சங்கில் கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஓகே இப்போது நம்ம வந்து சாம்சங் ஃபோன் எதுக்காகலாம் வாங்கலான்னு பார்த்துட்டோம் இப்போது சாம்சங் ஃபோன் இதுக்காகலாம் வாங்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த இப்போ நீ வர பாயிண்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ராசஸர் மேக்சிமம் எல்லாத்துக்கும் இது தெரியும் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் சொல்லி தான் ஆகணும் நானும் சொல்லிடுறேன் அதாவது இந்த ஒரு ஜியூக்கு ஒரு எப்சட்டு எமக எப்செட்டு இந்த மாதிரி ஒரு பைக்கு சரிங்களா சூப்பரான வீலு ரெண்டு பக்கம் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் போட்டு ஓட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அதை தான் சாம்சங் பண்ணுறாங்க அதாவது நல்ல ஒரு டிஸ்பிளே நல்ல ஒரு சாஃப்ட்வேர் யுஐ கொடுக்குறாங்க நல்ல ஒரு பேட்ரி கேமரா எல்லாம் கொடுத்துட்டு ஒரு மொக்க ப்ராசர் கொடுப்பாங்க இதை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட எம் சீரீஸ்னேயும் சரி எஃப் சீரீஸ்னேயும் சரி ஏன் இப்போ வந்திருக்கிற ஏ சீரீஸ்னேயும் சரி இதை தான் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக வந்த ஃபோனில் போட பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா ஃபோனில் இருக்கிற ப்ராசர தான் அவங்க முப்பத்தஞ்சாயிரரூவா ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க ஏ செவன்ட்டி டூவில் ஏ ஃபிஃப்டி டூவில அதே ப்ராசர் தான் அதாவது ஏ ஃபிஃப்டி டூலேயும் அதே ப்ராசர் தான் ஏ செவன்ட்டி டூ ரெண்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கூட இல்லை அதாவது மற்ற பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்ட் செவன் சிக்ஸ்டி ஃபை ஜி கொடுத்துருவாங்க செவன் ஃபிஃப்டி ஜி இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற ஃபோனில் மட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா மற்ற எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ராகன் ப்ராசர் தான் கொடுக்குறாங்க ஆனால் ஹைரண்ட் ப்ராசர் கொடுத்துறாங்க ஃபைவ் ஜி ஃபோன்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு வந்து இன்னும் ஃபோர் ஜியே தான் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இந்த செவன் டுவெண்ட்டி ஜி தான் கொடுத்துருக்காங்க மாதிரி எம் சீரிஸ்லாம் சொல்லவேண்டியதில்லை அந்த எம் ஏ எம் ஃபிஃப்டி ஒன்றில் மட்டும் செவன் தேர்ட்டி ஜி ப்ராசர் கொடுத்தாங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸினோஸோட அந்த நைன் சிக்ஸ் டபுள் ஒன்னுங்கிற அதை நிறைய அவங்க வச்சுருப்பாங்க போல் சும்மா போட்டு 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 கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்குது ஸோ அது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஆசையாக போய் ஒரு சாம்சங் ஃபோன் வாங்கலாம்னு போகும்போது இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தா மொக்கையாக ஒரு ப்ராசஸரை போட்டு அவங்க அவங்க ஏடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து சைனா ப்ராண்ட்லேருந்து ஒரு வேறு ப்ராண்ட் போகலாங்கும்போது சாம்சங் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போயுமே பாருங்கள் இப்போ கூட ரிலீஸ் பண்ண ஃபோனில் ஒரு நல்ல ப்ராசர் கொடுத்துருக்கலாம் அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரூபா அதர் ப்ராண்டாக ஒரு பதினஞ்சாயிரூபாயில் கொடுக்குற ப்ராசர் தான் இவங்க வந்து எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் யார் தான் வாங்குவாத சொல்லுங்கள் ஓகே இது ஒன்று முக்கியமான பாயிண்ட்டு ஏன் ரெண்டாவது பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனுடைய அந்த பில்ட் குவாலிட்டி அந்த ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அவங்கலாம் மற்ற ஃபோன் மற்ற ப்ராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்லாம் கொடுக்குறாங்க இவங்க வந்து கிளாஸ்டிக் அப்படிம்பாங்க பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க க்ராட்ச் ஆகும் இனி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சாயிரம் போட்டு வாங்கினீங்கனாலுமே இப்போ வந்து மேட்ஃபினிஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஏ ஃபிஃப்டி டூ ஏ செவன்ட்டி டூலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ ஒரு ஃபோன் வாங்கும்போது நம்மளும் எதிர்பார்க்கம் இல்லையா பார்த்தா இருக்கு லுக்காக இருக்கணும் ஃபிங்கர் பிரிக்ஸ் இதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அவங்க வந்து அந்த இது தான் கொடுக்குறாங்க அது அந்த எம் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அந்த குருலா கிளாஸுங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணாங்க அதுவும் குருவா கிளாஸ் த்ரீ தான் கொடுத்தாங்க மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் போயிட்டாங்க இவங்க அட்லீஸ்ட் குருலா கிளாஸ் த்ரீ கொடுத்தாங்க இப்போ வந்திருக்கிற ஃபோனுன்னா குருலா கிளாஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஏ சீரிஸ் ஃபோனில் ஏ ஃபிஃப்டி டூ ஏ செவன் டூல பார்த்தீங்கன்னா குருவா ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன எல்லாத்துக்குமே ஒரு குறையாக தான் இருக்குது இன்னும் அவங்க வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கூட கொடுக்குறதில்ல ஓகேங்களா சின்னால் ஒரு கேஸ் கொடுத்துருக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது சாம்சங் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் மட்டும் இருக்கும் ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க டிராவல் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க வேறு எதுவுமே உள்ளே இருக்கிறதில்ல ஒரு கேஸ் மற்ற ஃபோனாக ஒரு ரிலீஸ் ஒரு கேஸ் கொடுக்குறாங்க சில ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோன் ஹெட்ஃபோன்லாம் கூட கொடுக்குறாங்க ஆனால் இவங்க அதை கூட கொடுக்குறதில்ல ஸோ இது ஒரு பாயிண்ட்டுங்க அது முக்கியமான பாயிண்ட் ப்ரைஸ் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கண்ணா வேணான்னு வைப்பாங்க இதுதான் நார்மலாக நடந்துட்டுருக்கு ஸோ எந்த வகையிலையுமே நம்மளால் கம்பேரே பண்ண முடியாது மற்ற பிராண்டோட சரி ஓகே இந்த ப்ராண்டுக்கு இந்த மாடலு ஃபோன் வந்திருக்கா சரி ஓகே இப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி இப்பொன்னும் இல்லை ஏ செவன்ட்டி டூவே எடுத்துகிட்டிங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் ஏன்னா ஏ செவன்டி டூ வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைமில் அதே ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா விவோவோட வி டுவெண்ட்டி ப்ரோன்னு ஒரு ஃபோன் இருக்குது அதுவும் நல்ல சூப்பரான ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனு பார்த்திங்கன்னா அது ஃபைவ் ஜியோடு வருது திணைக்கும் ஸோ அந்த டைமில் அதோடய ப்ரைஸை விட பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎஸ் டென்டி டூ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த சாம்சங்கிற ப்ராண்டுக்காக நம்ம எவ்வளோ தான் நம்ம பே பண்ண முடியும் சொல்லுங்கள் அதை ஒன்று மாதிரி மிட் ரேஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு பதினஞ்சாயிரரூபா ஃபோன் இவங்க கொடுக்குறாங்கன்னா அது இன்னும் கம்மியாகவே நமக்கு கிடைக்கிது மற்ற ஃபோன் பிராண்டில் கிடைக்கிது ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம சாம்சங்கை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறக்கு அது ஒரு காரணமாயிருது ஓகேங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ஓகே இப்போது நம்ம வந்து சாம்சங்கோட ஏன் வாங்கலாம் ஏன் வாங்கக்கூடாது எல்லாமே பார்த்துட்டோம் உங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் சாம்சங் ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தான் ஒரு நல்ல ஒரு ப்யூட்டர் இருந்து வர ஃபோன்னால நம்ம தைரியமாக வாங்க முடி வாங்கலாம் ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி சின்ன 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 நெகட்டிவும் இருக்குது பெரிய நெகட்டிவ் அந்த ப்ராசரை தவிர மீது எல்லாமே சின்ன சின்ன நெகட்டிவ் தான் அதை மேனேஜ் பண்ணி நம்ம போய்க்கலாம் ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏதோ சாம்சங் ஃபோனுங்க அவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னு வாங்கலாம் ஆனால் ப்ராசரை நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது சரி ஓகே அப்போது சாம்சங் ஃபோன் யாருக்கெல்லாம் ஒர்த்து இது யார் வாங்கலாம் அப்படின்னா யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம் கேமர்ஸ் வந்து வாங்கிடாதீங்க அவங்களுக்கு சாம்சங் ஃபோன் ஒத்தே வராது ஏன்னா நீங்கள் ஃப்ளாக்ஸி ஃபோன்லாம் வாங்கலாம் அதனால் இதில் வேணாம்னா சொல்லலை ஆனால் அந்த லோயர் மிட் மிட்ரேஞ்சிலிருந்து அந்த அப்பர் மிட் ரேஞ்ச் அந்த முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கிற ஃபோனில் செவன் செவன் டொண்ட்டி ஜி செவன் செவன்டி டூவில் செவன் டுவெண்ட்டி ஜி ப்ராசர் இருக்குது அது கேமிங் ஒத்து கேமிங்கை நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணோம் ஆனால் அந்த ப்ரைஸில் உங்களுக்கு எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ராசரே கொடுக்குற ஃபோனே இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹெவி கேமர இருந்துட்டு நான் போய் ஏன் போ முப்பத்தஞ்சாயிரரூவா கொடுத்து செவன் டொண்ட்டி ஜி ப்ராசர் கொடுக்குற ஃபோனை வாங்கி நான் கேம் ஆடணும் கரெக்டுங்களா ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இந்த ஹெவி கேமர்ஸ் யார் இருந்தீங்கனாலும் இந்த மெட்டீரியல் செக்மெண்ட்டில் சாம்சங் ஃபோன் உங்களுக்கு ஒத்தே வராது ஓகேங்களா அடுத்தது சரி அவங்கள விட்டுறலாம் அடுத்தது நான் யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மல்டி மீடியா அதாவது நான் நிறையா வீடியோ பார்ப்பேன் மாதிரி நிறையா அப்புறம் நம்ம ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்கன்னா மெயில் பார்க்குறது ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறது ஸோ அதிகமாக கால் பேசுகிறேன் இந்த மாதிரி இருக்கிற யூஸ்க்குலாம் டே டு டே டூ டே யூசேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபோன் தான் அந்த ஏ அது எக்ஸினூஸ் ப்ராசர் கூட ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண அதாவது ஹெவின்னா என்னென்னா கேம் இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஏதோ யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து அதை பிரச்சனை பண்ணணும் மற்ற நம்ம டே டு டே டு யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து சாம்சங் ஃபோன் கொடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் சம்பவம் நீ நம்ம அடுத்த மொபைல் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது தமிழ் டெக் பாபுஜி சேனல் நான் உங்கள் பாபுஜி